தேவனால் பிறக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறான், தேவனால் பிறக்கிறவன் சாத்தானை ஜெயிக்கிறான், தேவனால் பிறக்கிறவன் பூமியை ஜெயிக்கிறான், அதே போல தேவனால் பிறக்கிறவன் பாவத்தை ஜெயிக்கிறான். பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நாம் இதுதான் 1 யோவான் 3:9-10 நாம் பார்க்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஏன் அவன் பாவம் செய்ய முடியாது என்றால், தேவன் அவனுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறபடினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். நமக்குள்ளாக அவருடைய வித்து இருக்கிறது, அது ஜீவன். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், அவருடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் அந்த விமானத்திலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விமானத்திலே பணிபுரிகிற அந்த பணிப்பெண் வந்து அவரிடம் ஒரு பாட்டில்களை கொடுத்தார்களாம். ஐயா, நீங்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் குடியுங்கள், மிகவும் நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும், நல்ல ஒரு விலை உயர்ந்த தரமான ஒரு காரியமாக இருக்கிறது, நீங்கள் இதை அருந்துங்கள் என்று சொல்லி அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த மது பாட்டிலை அங்கே அந்த ஊழியக்காரருக்கு முன்பதாக அவர்கள் வைத்தார்களாம். ஆனால் அந்த ஊழியக்காரரும் அந்த பணிப்பெண்ணிடம் சொன்னாராம், இல்லை தயவு செய்து எனக்கு வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன், இதை நான் செய்யக்கூடாது, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அவர் எவ்வளவோ அது வேண்டாம் என்று சொல்லி அவர் தடுத்தாராம். ஆனாலும் அவர்கள் திரும்ப 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 அங்கே அவரை குடிக்க சொல்லி அங்கே வற்புறுத்தினார்களாம். அதை மது என்று சொல்ல முடியாது, அது ஒரு விலை உயர்ந்த ஒயின் விஸ்கியாக இருக்கிறது. அதை அவர்கள் சொன்னார்களாம், எங்களுடைய கம்பெனி சார்பிலிருந்து நாங்கள் உங்களுக்கு இதை ஒரு இலவசமாக அன்பாக நாங்கள் உங்களுக்கு இதை ஒரு சேவையாக நாங்கள் செய்கிறோம், நீங்கள் ஏன் இதை வாங்க மறுக்கிறீர்கள், குடியுங்கள் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்தினார்களாம். அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஒரு சபையின் போதகராக இருக்கிறேன், நான் இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அவர்கள் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நின்று கொண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் சொன்னாராம், சரி பரவாயில்லை, என்னுடைய சார்பிலே நீங்கள் இந்த பாட்டிலை எடுத்து சென்று நீங்கள் அந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட்டிடம் சென்று கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அதற்கு உடனே அந்த பணிப்பெண், ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி தெரியாமல் சொல்கிறீர்களா, அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தால் அவர் இப்பொழுது அவர் விமானத்தை ஓட்ட வேண்டும், அப்படி விமானம் ஓட்டும் பொழுது அவர் இதை அருந்தக்கூடாது, நமக்கு ஆபத்து நேரிடும் என்று சொல்லி அங்கே அவர்கள் பயந்தார்களாம். அந்த பைலட் குடித்து விட்டால் அவர் விமானத்தை கவிழ்த்து விடுவாரோ என்று சொல்லி நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதே போலதான் நான் இன்றைக்கு ஒரு சபையின் ஊழியக்காரராக இருக்கிறேன், ஒரு பைலட்டாக நின்று என்னுடைய சபையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். நான் இதை இந்த குடிதை குடித்து நான் இந்த பாவத்தை செய்தால் நானும் என்னுடைய சபையை அப்படியே ஒரு கவிழ்த்து விடுகிறது போல் நான் ஆகிவிடும், எனவே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். எங்களுடைய விமானம் உயர உயர பறக்க வேண்டும், நாங்கள் அப்படியே இந்த பாவத்தை செய்து நாங்கள் கவிழ்ந்து போன நிலைமையிலே நாங்கள் இருக்கக்கூடாது. நாமும் இந்த நாளிலே உயர உயர பறக்கக்கூடியவர்களாய் பரிசுத்தத்திலே நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவத்திலே நாம் கவிழ்ந்து விடுகிற விமானமாய் நாம் மாறிவிடக்கூடாது. நீங்கள் இந்த நாளிலே எந்த உயரத்திலே நீங்கள் பறந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்னும் அதிகமாய் நான் உயர உயர பறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்படியே நீங்கள் விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அதை ஒரு பலப்படுத்தி நீங்கள் அந்த விமானத்தை மேலே எழுப்புங்கள். நீங்கள் பறக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பாவம் செய்து நாம் கவிழ்ந்து விடக்கூடாது. நாம் கழுகுகளைப் போல உயர சட்டைகளை அடித்து பறக்க வேண்டும். பாவம் நம்மேல் ஆளுகை செய்ய முடியாது. நாம் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் அவருடைய வித்து அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால் நாம் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு டிஸ்டர்ப் வருகிறது, அவனுடைய மனதிற்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது. அவன் ஒரு சந்தோஷத்தோடு உல்லாசமாய் அந்த பாவ வாழ்க்கை அவன் வாழ முடியாது. ஏனென்றால் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான், அவன் அவருக்குள்ள இருக்கிறபடினால் அவருடைய ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறபடினால் பாவத்தை அவன் சந்தோஷமாய் செய்ய முடியாது. ஆனால் பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த பாவ வாழ்க்கையை மிகவும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் அப்படி வாழ முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால்.